ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட 16வது திருமண விழாவை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய புது வீட்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். அந்த நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். நான் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எப்போதுமே எங்களோட வெட்டிங் டே சரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டிங் டே மட்டும் வந்து ஒரு 6-7 இயர்ஸாக வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம். அவங்க கண்டிப்பாக வந்து வந்துடுவாங்க, நாங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக அந்த வெட்டிங் டே அன்றைக்கி வந்து போயிடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதனா டின்னர் பார்ட்டியோ லஞ்ச் பார்ட்டியோ, அதாவது சண்டே வந்ததுன்னா மோஸ்ட்லி லஞ்ச் பார்ட்டியாக இருக்கும், டின்னர் வந்து இது பார்த்திங்கன்னா டின்னராக தான் இருக்கும். இது வந்து ஒரே கலாச்சிட்டு இருந்தாங்க, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ரோஸ் கொடுக்குறாரு, அவருக்கு கொடுக்க கூட தெரியல, ரோஸ் வந்து எப்படி ப்ரொஃபஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல பாருங்கள். இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டாங்க. ஒரு அம்மாவால் மட்டும்தான் வர முடியல, அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸ்ரீலதா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுவும் வர முடியலையேன்னு சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எதடா ஒரு கமெண்ட் போடுவாங்க அவங்க, அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அடுத்த வாட்டி நாங்கள் வரோன்னு சொன்னாங்க. இது இவர் தான் எங்கள் வீட்டுக்காரு, அவங்க அம்மா கூட பேசிகிட்ருக்காரு. எங்கள் மாமன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் எதனா வாங்கிட்டு போய் கொடுப்போம், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிப்போம். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுனால எங்களை விட பெரியவங்க எல்லாருக்காலையும் விழுந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த வெட்டிங் டேயில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் டேயில் இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா இவரோட தம்பிக்கும் வந்து வெட்டிங் டே தான், அவங்களும் வந்து ஒரே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே நாளில் வந்து வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியவங்க காலில் எல்லாருக்காலையும் ஒன்றா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அதில் வந்து இந்த புஷ்பா மேடம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து எங்களோட பெரியவங்க தான், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் விட சின்னவங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் நினப்பு, அதெல்லாம் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டுன்னு பிகு பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை இல்லை நீங்கள் பெரியவங்க தான் சொல்லி நிற்க வச்சு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். உடனே அது ஒரு கமெண்டாக போச்சு அங்கே எல்லாருக்கிட்டேயும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாளில் வந்து பெரியவங்க காலில் வந்து விழுந்து கும்புறதுன்றது வந்து ரொம்ப வந்து விசேஷம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க, மதிக்க பெரியவங்களெலாம் வந்து மதிக்காமலாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெரியவங்களோட ஆசீர்வாதம், நம்மளோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், நம்மளோட மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம பசங்களும் சரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சரி கொண்டு வந்து கொடுக்கும். இவர் தான் அவங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும். இவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, எங்களுக்கு வந்து 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அவங்களுக்கும் வந்து எல்லாருக்காலையும் விழுந்து அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எப்போதுமே வந்து சேம் டியூன் சொல்கிறது வந்து நாங்கள் எங்கள் மேரேஜ் டேக்கு மட்டும் தான் சேம் டியூன் சொல்லுவோம், மற்ற எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லுவோம் மற்றவங்களை. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்தாங்க, ஏதோ சும்மா தான் பண்ணோம், நானும் அவங்க எதுக்கு கிஃப்ட்டு சரி சும்மா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. எல்லாம் அவங்க பெரியப்பா பெரியம்மா இவங்க வந்து அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க வந்து தம்பி தம்பி ஒய்ஃபு, இவங்களும் சரி. அதோட இது வந்து இவங்க தான் புஷ்பா மேடம், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் லோகநாதன் சார், அவர் அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டைட்டான ஷெடியூலில் அவங்க வந்துட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவங்களும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தாம்பரத்துலேருந்து ஆவடிக்கு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு இதுவான ஒரு இது தான். ஆனால் எப்போதுமே வர்றதுனால நான் எப்போதுமே லஞ்சுக்கு தான் கூப்பிடுவேன், ஆனால் இந்த வாட்டி தான் அவங்களுக்கு வந்து டின்னர் அமைஞ்சது. இவங்க பாஸ்கர் சார் சொன்னது பாஸ்கர் சார் சுடர்மதி, இவங்க டி நகரில் தான் இருக்காங்க. இவங்க வந்து நோ ப்ராப்ளம், பக்கத்துலே தான் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இவர் அவங்க பெரியண்ணன் அண்ணி. இது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், இதில் இந்த நாளில் வந்து பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பையன் வந்து எங்களுக்கே தெரியாமல் எப்போ கிஃப்ட் வாங்கி வச்சானே தெரியாது, ஆனால் அந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கே தெரியாமல் வந்து கொடுத்தான் சர்ப்ரைஸாக. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கிஃப்ட் வந்தாலும் சரி எவ்வளோ இது வந்தாலும் சரி, அதாவது பசங்களுக்கு இந்த வயசில் வந்து தோன்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில் அந்த நினைப்பே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதனால் வந்த கிஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் கொடுத்ததை தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். பொறுமையாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்கான் நீங்களே பாருங்கள், கப்புள்ஸ் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பசங்களுக்கும் இந்தளவுக்கு மெச்சூரிட்டி வருதுன்னு சொல்லிட்டுன்னு
ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது வந்து சங்கீதா கொடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃபு. நாங்கள் புது வீட்டுக்கு போனதில் ஒரு கே பாத்திரமாகவும் கொடுத்தாங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா மேடம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அவங்க வேறு இப்போ தான் சொன்னோம் பார்த்திங்களா, நல்லா அறுபடை முருகர் கோயிலெலாம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டுன்னு, அதில் அங்கே போயிட்டு வந்ததில் ஒரு விளக்கு மாதிரி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு இது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் வந்து கொடுத்தது, இது வந்து கிஃப்ட்டு வந்து அவங்க மனசார வாழ்த்திட்டு போகிற வாழ்த்தை வந்து ரொம்ப வந்து புண்ணியமானது. அதை விட பெரிய கிஃப்ட்டு வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் எல்லோரும் வந்து வாழ்த்தி அந்த நாளில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெரிய விஷயம். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. இருந்தாலும் இந்த கிஃப்ட்டு வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் ஒரு பெரிய சந்தோஷம். இதை வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுற விதமாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இதை உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். நான் இது வந்து எங்கள் மாமா வாங்கி கொடுத்தது புனிதாக்கா வீட்டில். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் வந்ததுலேருந்து விநாயகர் தான் எங்களுக்கு நிறையா வராரு. இவங்க வாங்கி கொடுத்ததும் விநாயகர் சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தார், ரொம்ப அழகாக அம்சமாக இருந்தார். எல்லா கிஃப்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாத்தனாருங்கள்லாம் இருக்காங்க, எல்லோரையும் கூப்பிடணும் ஆசையாகவும் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டைமில் வந்து ரொம்பவும் வந்து ஈவினிங் டைம் சண்டேனா பரவாயில்ல, எல்லோரையும் கூப்பிடலாம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து கல்யாணம் வேறு வந்து எங்கள் பெரிய மாமா பையனுக்கு வேறு கல்யாணம், அதனால் வந்து அவங்களாலையும் வந்துட்டு அடிக்கடி போக முடியாது. நம்மளுக்கும் வந்து வீடு கட்டின செலவு, அப்புறம் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனையும் வச்சுருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிட முடியல, எங்கள் வீட்லேயும் கூப்பிட முடியல. இது வந்து சரி ஃபஸ்ட்டு வந்ததுனால வீடு கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணோம் இந்த வீட்டில், ஜனவரி 25. இப்போ வந்து பிப்ரவரி 18 வந்து எங்களோட மேரேஜ் டே செலிப்ரேஷனை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் வந்தது பெரிய சந்தோஷம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்கர் சார் கொடுத்த கிஃப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக இருந்தார் பெருமாளும் ஆண்டாளும், ரொம்ப அம்சமான இருந்தாங்க. இவங்களை வந்து பூஜை ரூமில் வச்சு வைக்கிறதுக்காக எடுத்தாச்சு. தேங்க்யூ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.